1962 ஆண்டு ஆஸ்திரேலியா நாட்டில் உள்ள பியூடசட் என்ற இடத்தில் ஒரு கடையில் குமாஸ்தாவாக பணிபுரிந்தவர் தன் மேல் அதிகாரியை சந்திக்க சென்றார். குட் மார்னிங் சார். சார், அது வந்து நான் பைபிள் காலேஜில் ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன், அதனால தயவு செய்து என் ராஜினாமாவை ஏற்றுக்கோங்க ப்ளீஸ். அட என்னப்பா இப்படி திடீர்னு ரிசைன் பண்ணா எப்படி? நான் உன் திறமையை பாராட்டி ப்ரமோஷன் கொடுக்கலாம்னு இருக்கேன், இப்போ போய் இந்த முடிவை எடுத்திருக்க. உனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல சான்ஸை மிஸ் பண்ணிடாதப்பா. நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனால் தயவு செய்து என்னை மன்னிச்சிடுங்க. ஏற்கனவே நான் மிஷினரியாக போகணும்னு டிசைட் பண்ணிட்டேன், அதனால் ப்ளீஸ் இந்த ராஜினாமாவை அக்செப்ட் பண்ணிக்கோங்க சார். இங்கே பாருப்பா, நீ மிஷினரியாக போனால் உனக்கு என்ன பெருசாக சம்பளம் கிடைக்க போகுது? ஆனால் இங்கே உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும், ப்ரொமோஷன் கிடைக்கும், வாழ்க்கையில் நல்ல உயர்வு கிடைக்கும். பழைக்க தெரியாதவனாக இருக்காதப்பா. சார், உங்கள் அக்கறைக்கு நன்றி. ஆனால் நான் சில வருஷங்களுக்கு முன்னாடி மிஷினரியாக போகணும்னு முடிவு பண்ணிட்டேன். பணம், பதவி, புகழ் இதில் கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஆண்டவருக்காக அருட்பணி ஆற்றுவது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷமாக தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆனால் இப்போ எதுக்கு இந்த திடீர் முடிவு? சார், உங்களுக்கு தெரியாது, சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்கள் சர்ச்சுக்கு வீரா ஸ்டீவன்ஸ்னு ஒரு சகோதரி வந்து இந்தியாவில் நடக்கிற ஊழியங்களை பற்றியும் அங்கே உள்ள மக்களை பற்றியும் படங்களை ஸ்லைடுகள் மூலமாக விளக்கி சொன்னாங்க. அங்கே ஜோசியா என்ற ஆதிவாசி தொழுநோயால் பாதிக்கப்பட்டு இருந்தான். அவனுக்கு முழுமையாக விரல் இல்லாமல் மடக்க முடியாமல் கஷ்டப்பட்டான். தன்னிடம் யாராவது அன்பு காட்ட மாட்டாங்களான்னு ஏங்கினதை பார்த்தேன். அவனுக்கும் அவன் போல உள்ளவங்களுக்கும் ஏதாவது உதவணும்னு தீர்மானம் பண்ணினேன். உதவணும்னு நினைக்கிறது நல்லதுதான், ஆனால் மொழி தெரியாத இடம், புதிய சூழலை எப்படி சமாளிக்க முடியும்? சார், எனக்கு சாந்தனுன்னு ஒரு பெண் ஃப்ரெண்டு சில வருஷத்துக்கு முன்னாடி பழக்கம் ஆனான். நானும் அவனும் ஒரே வருஷம் ஒரே நாளில் பிறந்தோம். நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி லெட்டர் போட்டுக்குவோம். அதில் அவன் இந்தியாவை பற்றி அதிகம் சொல்லியிருக்கான். அதனால் எனக்கு இந்தியாவுக்கு மிஷினரியாக போக ஆர்வம் அதிகமாகிடுச்சு. இப்போது அதுக்குரிய நாளும் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் என்னை ரிலீவ் பண்ணிவிடுங்க சார். உன் நிலைமை எனக்கு புரியுது. நான் உன்னை இதுக்கு மேலே கட்டாயப்படுத்த விரும்பலை. ஆனால் ஒருவேளை நீ திரும்பவும் வேலைக்கு போக விருப்பப்பட்டா கண்டிப்பாக நீ என்கிட்ட தான் வேலைக்கு சேரணும், சரியா? தேங்க்யூ வெரி மச் சார். உங்களுடைய எல்லா விதமான ஒத்துழைப்புக்கும் கரிசனைக்கும் ரொம்ப நன்றி சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ். ஆஸ்திரேலியாவில் கத்தருக்கு பயந்த தாய்க்கும் கடவுள் நம்பிக்கை இல்லாத தகப்பனுக்கும் 1941 ஆண்டு இரண்டாவது மகனாக பிறந்த கிரஹாம் ஸ்டெய்ன்ஸுக்கு இப்பொழுது வயது 21. தகப்பன் குடிகாரனாக இருந்ததால் வீட்டில் சண்டையும் கண்ணீருமாக பல இரவுகள் தூக்கமின்றி பிள்ளைகள் தவித்தனர். பிள்ளைகள் தாயின் வளர்ப்பில் வளர்ந்ததால் அருகிலுள்ள மர்சிட்டோர் என்ற இடத்தில் இருந்த ஆலயத்திற்கு ஓய்வு நாள் பள்ளிக்கு தொடர்ந்து சென்று ஆவிக்குரிய வளர்ச்சி அடைந்தார்கள். கிரஹாம் தனது 10வது வயதில் தன் வாழ்க்கையை முழுவதுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருந்தார். கிரஹாம் தனது வேலையை ராஜினாமா செய்ததன் மூலம் இந்தியாவில் உள்ள ஒடிசா மாநிலத்தில் மயூர்பஞ்ச் மாவட்டத்திற்கு ஊழியராக போக வேண்டும் என்ற உணர்வும் உறுதிப்பட்டுவிட்டது. அதுதான் தேவ அழைப்பு எனவும் கிரஹாம் நம்பினார். ஆனாலும் தேவனுடைய வெளிப்படுத்தலுக்காக காத்திருந்தார். ஒரு வெள்ளிக்கிழமை காலை கிரஹாம் வேத தியான வேலையில் இருந்தார். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜபம் பண்ணினார். சீமோனும் அவனோட இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ண வேண்டுமாதலால் அவ்விடங்களுக்கு போவோம் வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணி கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார். இந்த பகுதியை வாசிக்கும் போது இயேசுவை எல்லாரும் தேடுறாங்க. இயேசுவும் எல்லா ஊர்களுக்கும் போக விரும்புகிறாரு. அப்படின்னா இயேசு எல்லாருக்கும் தேவை, அவர் எல்லா ஊர்களுக்கும் தேவைப்படுறாரு.
சரி, இன்னும் என்ன சொல்லி இருக்குன்னு பாப்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். இப்படி அவன் சொன்னவுடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிட்டு அவன் சுத்தமானான். இந்த பகுதியை படிக்கும்போது நிறைய பேருக்கு இயேசு தேவைப்படுறார். குறிப்பாக தொழுநோயாளிகளை பற்றி வேற திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. அவங்களுக்கு கண்டிப்பாக இயேசுவை கொண்டு போக என்னுடைய உழைப்பு அதிகமாக தேவைப்படுகிறது. நான் கண்டிப்பாக இந்தியாவுக்கு போகணும், குறிப்பாக ஒரிசாவில் உள்ள மயூர்பஞ்சுக்கு. ஆண்டவரே, இந்த வேத பகுதி மூலம் என்னுடைய அழைப்பை நீங்கள் உறுதிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. என்னுடைய கனவு சீக்கிரம் நிறைவேற உதவி செய்யுங்க. அதிலே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். வேறு எந்த ஊழியத்திற்கும் வாசல்கள் திறக்கப்படவில்லை, ஆனால் ஒடிசாவின் மயூர்பஞ்ச் வாசல் மட்டும் திறந்திருப்பதை உணர்ந்தார். அதனால் அவர் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைந்தார். அவர் படிக்கும் இறையியல் கல்லூரிக்கு சகோதரி ஆலிவ் ஆல்கான் தன்னுடைய இந்திய ஊழியத்தின் அனுபவத்தையும், குறிப்பாய் ஒடிசாவில் உள்ள பாரிப்டா தொழுநோய் இல்லத்திலிருந்து வந்ததால் அங்குள்ளவர்களை குறித்து உள்ளம் உடைய பகிர்ந்து கொண்டார். கிரகாம், ஆம் ஆண்டவரே, இதோ நான் வருகிறேன், என்னையும் அனுப்பும் என உரக்க கூறி தன்னையும் அர்ப்பணித்தார். இந்த நிகழ்ச்சிக்கு பின் கிரகாம் மயூர்பஞ்சில் இருக்கும் அருட்பணியாளர் சங்கத்திற்கு தன் விருப்பத்தை குறித்து எழுதிவிட்டு கிரகாம் காத்திருந்தார். இதற்கிடையில் கிரகாமின் மாமா பென் ஃபிராண்ட் அவரை சந்திக்கும்படி அழைத்திருந்தார். வா கிரகாம், எப்படி இருக்க? எங்க ஆளையே காணோம், வேலையை வேற விட்டுட்டேன்னு கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, இப்போ நான் பைபிள் காலேஜில் படிக்கிறேன், அதனால அவ்வளவா எங்கேயும் போக நேரம் இல்லை. நீ வேலையை விட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உனக்கே தெரியும், நம்ம கடை பிரிஸ்பேன் நகரத்தில் இருக்கிற முக்கியமான மரக்கடையில் ஒன்றா இருக்கு. பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கு. எனக்கு பிறகு இந்த பிஸ்னஸை யாரை பார்த்துக்க சொல்லலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு இருக்கிறதோ மூணும் பொண்ணுங்க, அவங்களால இந்த கடையை பார்த்துக்க முடியாத நிலைமை. அதுக்கு நீ தான் சரியான ஆள். எனக்கு வயசாயிடுச்சு, அதனால நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ அடுத்த வாரம் வந்தா நான் உனக்கு ட்ரைனிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? மாமா, நீங்க என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு ஊழியம் செய்ய அழைச்சிருக்காரு, நானும் அங்க போக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால உங்க இந்த அழைப்பை ஏத்துக்காததுக்கு தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. கிரகாம், உன் பிரகாசமான எதிர்காலத்தை காலால எட்டி உதைக்கிற. நீ இந்தியாவுக்கு போய் தான் ஊழியம் செய்யணும்னு இல்ல, இங்க இருந்துகிட்டே இங்க இருக்கிறவங்களுக்கு ஊழியம் செய்யலாமே. ஊழியம் செஞ்ச மாதிரியும் இருக்கும், நாலு காசு பார்த்த மாதிரியும் இருக்கும், உன் குடும்பத்துக்கு உதவின மாதிரியும் இருக்கும். மாமா, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. ஆண்டவர் என்னை இந்தியாவுக்கு போக தெளிவா அழைச்சிருக்கார், நான் அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் நல்லது. என்ன தயவு செய்து கட்டாயப்படுத்தாதீங்க. கிரகாமின் உறுதியான வார்த்தையால் மாமாவினால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. கிரகாமும் தனக்கு இப்படிப்பட்ட சோதனை வராமல் இருக்க தொடர்ந்து ஜெபித்து வந்தார். தன்னுடைய 3 வருட வேதாகம படிப்பை படித்து முடித்தார். அந்த நாளும் வந்தது. தன்னுடைய குடும்பத்திற்கு பிரியா விடை பெற்று இந்தியா செல்ல விமானம் ஏறினார். கிரகாமின் கடுமையான உழைப்பு, சமயோசிதமான புத்திசாலிதனம், மனப்பூர்வமாக ஈடுபாடுடன் செய்யும் அர்ப்பணிப்பு அனைத்தையும் கண்ட சகோதரி ஆல்கான், ஆஹா, இவர் மயூர்பஞ்ச் மிஷினுக்காக பிறந்த அருட்பணியாளர் என புகழ்ந்தார். கிரகாமின் பணி தொடர்ந்தது. கிரகாம் தொழுநோயாளிகளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற விசேஷ வரத்தை பெற்றவர் போல அவர்களிடம் அன்பும் பாசமும் உடையவராக நடந்து கொண்டார். தொழுநோயாளிகளின் சமூக நலன், சரீர நலன், ஆத்ம நலன் என முப்பரிமாணத்தில் தன்னை அர்ப்பணித்திருந்தார். மக்களும் அவரை சாய்பு என்று அன்போடு அழைக்கலாயினர். கிரகாம் அங்கிருந்த கிணறுகளை ஆழப்படுத்திய போது நல்ல தண்ணீர் கிடைத்தது. அதிலே அவர்கள் ஒரு தோட்டம் போட்டிருந்தனர். என்ன சாய்ப்பு, இப்படி ஆயிடுச்சே, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்பா, என்ன ஆச்சு, இவ்வளோ கஷ்டப்படுற அளவுக்கு என்ன நடந்துச்சு? நம்ம தோட்டத்தில் கஷ்டப்பட்டு வளர்த்த 2 பூசணிக்காவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க.
நாளைக்கு சாம்பார்ல போட்டு சாப்பிடலான்னு ஆசையா இருந்தேன். யாரோ நடக்காம பண்ணிட்டாங்க. கேட்கவே கஷ்டமா தான் இருக்கு. நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். இப்படி நடக்குன்னு யாருக்கு தெரியும் சாய்ப்பு? இனிமே நாங்க எங்களுக்குள்ள மாறி மாறி காவல் காத்துக்கிறோம். அது நல்ல யோசனை தான், அப்படியே செய்யுங்க. சாய்ப்பு, நம்ம பால் பண்ணையில இருந்து போற பாலுக்கு சந்தையில நல்ல கிராக்கி. நம்ம பால் வியாபாரம் சிறப்பா நடக்குது. முன்னாடி நம்ம கிட்ட பால் வாங்க தயங்கினவங்க நம்முடைய பால் சுவையா இருக்குதான், விலை குறைவா இருக்குதான், கை சுத்தமா இருக்கிறவங்க தான் பால் கறக்குறாங்கன்னு தெரிஞ்சதும் நமக்கு நல்ல வியாபாரம் ஆகுது. அது மட்டும் இல்ல, நம்ம மாடுகளும் பெரும்பாலும் கிடாரி கண்ணுகளை தான் போடுது. கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிச்சது போல நம்ம எல்லோரையும் ஆசீர்வதிப்பார். தோட்டம் பண்ணையை தவிர இவர்களுக்கு கட்டிடம் கட்டுதல், காலணி தயாரித்தல், நெசவு வேலை, மீன் வலை பின்னுதல், பட்டுப்புழு வளர்த்தல், கோழி வளர்த்தல், ஆடு வளர்த்தல் போன்ற வேலைகளை கற்றுக்கொள்ள உதவினார். இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு இவர்களின் தயாரிப்பில் தரம் இருந்தது. இவர்களின் சேவையிலேயே முழுகி போன கிரகாம் தனக்கு 42 வயதாகியும் இன்னும் திருமணம் நடைபெறவில்லை என்பதை மறந்தே போனார். ஆனால் ஓஎம் குழுவின் இந்திய தலைவரான திவாகருக்கு இது மனதை பாரப்படுத்தியது. திவாகருக்கு தன்னுடைய இந்திய குழுவில் கிரகாம் பிறந்த அதே பகுதியை சார்ந்த கிளாடிஸ் என்பவர் இருப்பது நினைவுக்கு வந்தது. உடனே இருவர் வீட்டிலும் பேசி 1983 ஆண்டு ஆகஸ்ட் 6 நாள் ஆஸ்திரேலியாவில் திருமணம் நடைபெற்றது. இருவருக்கும் ஒரே சிந்தை இருந்ததால் ஊழியத்தின் வளர்ச்சி அதிகமானது. இதற்கிடையில் கிளாடிஸ் கர்ப்பமாகி 1985 ஆண்டு மூத்த மகள் எஸ்தரை பெற்றெடுத்தார். 1988 பிலிப் பிறந்தான். பின்னர் கடைசி மகன் தீமோத்தி 1992 பிறந்தான். ஊழியத்தின் நிமித்தம் அடிக்கடி கிரகாம் வெளியே செல்வதால் பள்ளி விடுமுறையில் வீட்டுக்கு வரும் தங்கள் பிள்ளைகளை கிளாடிஸே பார்த்து கொள்ளும் சூழ்நிலை. அம்மா, அப்பா எப்போ வருவாருமா? ஸ்கூலுக்கு போனா அங்க ஹாஸ்டல்ல தனியா தான் இருப்போம். வீட்டுக்கு வந்தும் அப்பா எங்க கூட பேசுவாரா விளையாட மாட்டாரான்னு ரொம்ப ஆசையா இருக்குமா. பிலிப், அப்பா எப்பவும் உங்க கூட இருக்கதான் ஆசைப்படுவாரு. அதே நேரம் ஆண்டவருடைய ஊழியத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாரு. சரி சரி, தீமோத்தி அங்க என்ன பண்றான்னு பாரு. அம்மா அம்மா இங்க உட்காருங்க. அண்ணா நீங்களும் உட்காருங்க, நான் இப்ப பிரசங்கம் பண்ண போறேன். ஓ, பிரசங்கம் பண்ண போறியா? சரி சரி. அப்ப நீங்க யாரும் பேசக்கூடாது, சிரிக்கவும் கூடாது, சரியா? ஓகே, நாங்க யாரும் சிரிக்கல. இயேசு உங்களை நேசிக்கிறாரு, அவரு உங்களை பாக்குறாரு, நமக்கு சாப்பாடு எல்லாம் குடுக்கறாரு, ஏசப்பா கிட்ட என்ன ஹெல்ப் கேட்டாலும் செய்வாரு, நமக்கு பரலோகமும் தர ரெடியா இருக்கிறாரு. அப்புறம் சரி, நேரம் ஆகுதுப்பா, ஜபம் பண்ணிட்டு தூங்க போறீங்களா? சரிங்கம்மா. ஜபம் பண்ணது போதும், தூங்கலாம். இருங்கம்மா, ஏசப்பா கிட்ட இன்னும் கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. சிறு வயது முதலே பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவை நண்பராக பாவித்து பேசுவார்கள். தங்களுடைய எல்லா தேவைகளையும் இயேசுவிடம் சொல்லி பெற்றுக்கொள்வார்கள். பிள்ளைகள் கர்த்தருக்குள் வளர்க்கப்பட்டிருந்தார்கள். கிரகாம் ஒடிசாவில் தனது அருட்பணியிலும் சேவை செய்வதிலும் நடைமுறை கிறிஸ்தவராக காணப்பட்டார். ஆதிவாசிகள் வறுமையினால் கடன் வாங்குவது வழக்கம். ஆனால் இப்பொழுது கடன் வாங்குவதை நிறுத்திவிட்டனர். அதனால் கடன் கொடுத்தவர்களுக்கு ஆச்சரியம். அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. அருட்பணியாளர்கள் ஆளுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கொடுத்திருக்காங்க. அதுங்க நிறைய குட்டிங்களை போடுது. அது மட்டும் இல்ல, எங்களுக்கு விவசாயமும் நல்ல பலன் கொடுக்குது. அதனால நாங்க கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்ல. ஓ, இந்த வெள்ள மனுஷன்தான் உங்களுக்கு பணம் பொருள் எல்லாமே கொடுத்து மதம் மாத்துறாரா? வட்டிக்காரருடைய பிழைப்பில் மண் விழுந்ததால் அவர்கள் எரிச்சல் அடைந்தனர்.
அது ஆதிவாசிகளின் வாழ்க்கையை செழிப்படைய காரணமாயிருந்த கிரகாமின் மீது திரும்பியது. ஆதிவாசிகள் தவறான பழக்கம் மாறியது. இது மற்றவர்களுக்கு பொறாமையையும் எரிச்சலுமாய் இருந்தது. கிரகாம் வெளியிலிருந்து பிரசங்கியார்களை அழைத்து வந்து ஜங்கிள் கேம்ப் நடத்துவார். இது ஒரு உயிர் மீட்சி கூட்டங்களாக நடத்தப்பட்டது. இதில் அநேகர் கலந்து கொண்டு மனம் மாறி விடுதலை பெற்றனர். இந்நாட்களில் மனோகர்பூர் என்ற பகுதியில் பாலி என்ற சந்தாலியின வாலிபன் வசித்து வந்தான். அவன் ஆவி வணக்கம் செய்பவன். அதை அவன் கௌரவமாக எண்ணினான். என்ன ஆச்சு உனக்கு? எதுக்கு வந்திருக்கிற? சாமி, எனக்கு மூணு நாளா வயிறு வலி தாங்க முடியல சாமி, ஏதாவது பண்ணுங்க. சரி, காணிக்க கொண்டு வந்திருக்கிறியா? இதோ இருக்கு சாமி, இருக்கு. கோழி கொண்டு வந்திருக்கிறேன். கூற சேவலா கூவாத சேவலா? கூவாத சேவல் தான் சாமி. நாங்க புடிங்க. குடு குடு, அத பலி கொடுக்கணும். இங்க வா, நெத்திய காட்டு. இந்த ரத்தத்தை பூசனா எல்லாம் சரியாயிடும். சாமி, எனக்கு பயங்கரமா தலைவலிக்குது, ஏதாவது பண்ணுங்க சாமி. சரி, காணிக்க கொண்டு வந்திருக்கிறியா? இது இருக்கு சாமி, அரிசி பருப்பு கொண்டு வந்திருக்கேன். என்னது, அரிசி பருப்பா? கோழி எடுத்துன்னு வரலையா? சரி வா, அப்ப சூடு போட்டுக்கோ கொஞ்சம் குனி. ஐயோ சாமி, வலியுதே. உனக்கு தலைவலி சரியாகணும்னா இதெல்லாம் தாங்கிக்கணும். சாமி, எனக்கு விவசாயம் சரியான பலன் கொடுக்க மாட்டேங்குது. ஏதாவது பரிகாரம் செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும் சாமி. சரி, காணிக்க கொண்டு வந்திருக்கிறியா? கொண்டு வந்திருக்கேன் சாமி. ரெண்டு கோழி இருக்குது. என்னது, கோழி கொண்டு வந்தியா? இதுக்கெல்லாம் ஆடுதான் பலி செலுத்தணும். சரி பரவாயில்ல, நாளைக்கு ஆடு கொண்டா. டேய், இத பலி கொடுத்து அந்த ஆள் கிட்ட கொடுத்து அனுப்பு. கொடுங்க சாமி. இந்தாப்பா, சாமி சொன்ன மாதிரி அடுத்த தர ஆடு கொண்டு வா. சாமி, என்னாச்சு? எதற்கு சோகமா இருக்கீங்க? ஓ, இன்னைக்கு வருமானம் பத்தலையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நான் இந்த தொழிலை செய்ய ஊர்ல இருக்கிறவங்க தான் என்ன கட்டாயப்படுத்தினாங்க. நானும் பல வருஷமா செய்யறேன். ஜனங்க வராங்க, பலி கொடுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு சுகமாகுதோ இல்லையோ, எனக்கு நல்ல வருமானம் வருது. ஆனா கூட எனக்கு மனசுல ஏதோ ஒரு நிம்மதி இருக்க மாட்டேங்குது. அதுக்கு நான் எங்க போறதுன்னே தெரியலையே. நான் ஒண்ணு சொன்னா கோச்சிக்க மாட்டீங்களே? வெளிநாட்டுல இருந்து வந்த ஒருத்தர் நம்ம காட்டுக்குள்ள ஏதோ சொல்றாராம். அங்க போனா எல்லாருக்கும் நிம்மதி கிடைக்குதான். அங்க வேணா போய் பாருங்களேன். டேய், ஊர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும்டா. யாருக்கும் தெரியாம போய் பார்த்துட்டு வந்துருங்க. வாலி ஜங்கிள் கேம்பில் கலந்து கொண்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். இதனால் அவன் கிராமத்தில் உள்ளவர்கள் அவனை சித்திரவதை செய்தனர். ஆனாலும் அவன் ஆண்டவருக்குள் உறுதியாய் இருப்பதை பார்த்து அவனுடைய மூன்று சகோதரர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். இது எதிர்ப்பாளர்களுக்கு மிகவும் எரிச்சலை ஏற்படுத்தியது. ஏழாவது ஜங்கிள் கேம்ப் நடத்தும் நாளும் வந்தது. அம்மா, நாங்களும் அப்பா கூட போறோமா? அக்காவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால நான் அக்கா கூட இருக்கணும். நீங்க தனியா போக வேண்டாம்ப்பா, நீங்க அங்க போனா அப்பாவை தொந்தரவு பண்ணுவீங்க. அம்மா ப்ளீஸ், நாங்களும் போறோமா. அப்பாவை தொந்தரவு செய்ய மாட்டோம், அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், ட்ராக்ஸ் கூட கொடுப்போம். அப்பா, நாங்கள் தொந்தரவு செய்வோமா? சரி கிளாடிஸ், இந்த வருஷம் பிள்ளைங்க என் கூட தான் வரட்டும். அவங்களும் லீவில் தானே இருக்காங்க. நீ எஸ்தரும் ரெஸ்ட் எடுத்துக்குங்க. பிள்ளைங்களை அனுப்புறது எனக்கு என்னவோ கஷ்டமாக இருக்கு. அம்மா, நானும் தானே கூட போகிறேன், பிள்ளைங்களை நான் பார்த்துக்கிறேம்மா. சரி, அவங்கள கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஐயா ஜாலி. அம்மா, நாங்கள் போயிட்டு வரோம். டாடா, பை பை, see you. பயமறியா பச்சிலம் பாலகர்கள் பரவசமாய் கையசைத்து பிரியா விடை பெற்றனர். இதுதான் அவர்கள் கடைசி பயணம் என அவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது. ஆனால் கிளாடிஸுக்கு உள்ளத்தில் ஏதோ பாரம் அழுத்தினது போல் இருந்ததால் இரவில் அதிக நேரம் ஜபித்துக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் மனோகர்பூரில் ஜங்கிள் கேம்ப் மிக சிறப்பாக ஆரம்பித்தது. செய்தியாளர்கள் சுபாங்கும் கில்பர்ட்டும் தங்கள் அனுபவங்களையும் கண்டவைகளையும் கூறினர்.
ஜீவனுள்ள தேவனை கொல்லவோ எரிக்கவோ முற்றிலும் அழிக்கவோ முடியாது. அதோடு ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதையோ பிரசங்கம் பண்ணுவதையோ தடுக்க யாராலும் முடியாது என ஆணித்தரமாய் சொல்லிவிட்டு வந்தார்கள். இது எதிர்ப்பாளர்களுக்கு எரிகிற நெருப்பிலே எண்ணெய் ஊற்றுவது போல இன்னும் கோபத்தை அதிகப்படுத்தியது. அப்பா எனக்கு தூக்கமா வருது, நாம எங்க தூங்க போறோம்? நாம ஜீப்ல தான் தூங்க போறோம். போய் ஜீப்ல மெதுவா ஏறுங்க. அப்பா நீங்க எங்க கூட தானே தூங்க போறீங்க? ஆமாப்பா நாம ஒன்னா தான் தூங்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு ஒன்னா தூங்க போறோம் இல்லப்பா? ஆமாப்பா வாங்க தூங்கலாம். இரவிலே தூங்குவதற்கு இடமில்லாததால் விருந்தினர்களை வீடுகளிலே தங்க வைத்துவிட்டு கிரகாம் பிள்ளைகளோடு வேனில் தங்கிவிட்டார். பிள்ளைகள் ஜெபித்துவிட்டு தூங்க ஆரம்பித்து விட்டனர். கிரகாம் 34 வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக இந்தியா வந்தபோது எப்படிப்பட்ட பாரத்தில் இருந்தாரோ அதே ஆத்ம பாரத்தில் சற்றேனும் குறையாதவராய் இப்பொழுதும் காணப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் நடக்கப் போகும் ஆபத்தை அறிய வாய்ப்பில்லாமல் இருந்தது. நிசப்தமாக இருந்த நேரம், நடுநிசியை நெருங்கும் வேலை, ஊரோரத்து காட்டிலிருந்து சில புள்ளிகளாய் தெரிந்த வெளிச்சம் தீப்பந்தங்களாய் மாறி பெரும் இறைச்சலோடு ஓடி வரும் கூட்டமாய் மாறினது. வெளிய வர விடாம அடிங்க, அவங்களை ஜீப்போட வச்சு கொளுத்துங்கடா. என்ன பண்றீங்க? பயமா இருக்கு, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க. ஐயோ எரியுதே, பீட்டர் அங்கிள் நீங்களாவது எங்களை காப்பாத்துங்க. ஐயா உள்ள சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, தயவு செய்து அவங்கள மட்டும் காப்பாத்தி விடுங்க ப்ளீஸ். அவனை அடிச்சு கைய காலை ஒடிங்கடா. அவங்க எல்லாம் உள்ளேயே நல்லா எரியட்டும், அவங்கள வெளியே வர விடாம அடிங்கடா. எல்லாம் உள்ளேயே சாகட்டும். அன்பு கிறிஸ்தவ நண்பர்களே, உங்களுடைய பரிதாபத்தை பெறுவதற்காக இந்த சரித்திரத்தை உங்கள் கண்முன் கொண்டு வரவில்லை. கிரகாமும் அவருடைய இரண்டு பிள்ளைகளும் கோதுமை மணிகளாக நிலத்திலே விதைக்கப்பட்டு விட்டனர். அவர்களுக்கு கொடுத்த பணியை அவர்கள் செவ்வனே செய்து முடித்து விட்டனர். ஆனால் இன்னும் நம் நாட்டில் நிறைவேற்ற வேண்டிய பணி நமக்காக காத்திருக்கிறது. இன்றைக்கு நாம் வாழும் பரந்த பாரத தேசத்தில் எத்தனையோ பாமரர்கள் கிறிஸ்துவை அறியாத நித்திய நரகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்துவின் அன்பை அறிவிப்பது நமது கடமை அல்லவா? போக முடிந்த இடங்களுக்கு செல்லுவோம், போக முடியாத இடங்களுக்கு ஊழியர்களை அனுப்பி ஜெபத்தாலும் பொருளாலும் தாங்குவோம். இன்றே ஒரு தீர்மானம் எடுப்போமா?